பிரணவன் பரமானந்தம், வணக்கம் குருஜி. ஜாதகரது குணத்தை பற்றி தெரிவிப்பதில் லக்னம் ராசி இரண்டுக்குமான வேறுபாடு என்ன? உடல் மனம் இரண்டிற்கும் சந்திரன் காரகம் வகிக்கும் நிலையில் ஒருவரது உடல் தோற்றத்தை குணத்தை ஏன் லக்னத்தை கொண்டு கணிக்கிறார்? சரியான கேள்வி. இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக கிளாஸுங்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய கேள்வி. ஜாதகருடைய குணத்தை தெரிவிக்கிறதுல லக்னத்துக்கும் ராசிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? லக்னம் ராசி இணை அமைப்புன்னு சொல்லிடுறோம். ஒருத்தருடைய குணம் நல்லா வந்து உள்ளே வந்தவனையே, ஜாதகத்தை பார்த்தவனே அவருடைய கேரக்டர் அப்படியே சொல்லுவேன். இது ஒரு அனுபவம், கம்முன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே இல்லை, நீங்கள் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவரான்னு என்னுடைய ப்ரெடிக்ஷனில் என்கிட்ட நேரில் வர்றவங்க நிறைய பேருக்கு தெரியும். இப்போ இன்னொன்று கூடுதலாக அவனை சொல்லிடுறேன், இது இந்த இடத்துல சொல்கிறது பொருத்தமாக இருக்கும். நிறைய பேர் இப்போ என்கிட்ட குறை சொல்கிறீங்க, குருஜி வந்து 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறார், 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறார், 10 நிமிஷத்தில் ப்ரெடிக்ஷனை முடிச்சு வெளியே அனுப்பிச்சிடுறார். சரி, 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன பேச வேண்டியிருக்கு உங்ககிட்ட? உங்கள் வீட்டில் மாடு கண்ணு குடிச்சா, ஆடு குட்டி குடிச்சான்னு பேசணுமா? வரீங்க என்கிட்ட. உங்களை வந்தவொடனே என்னோடய ஸ்டைல் என்ன? நேரில் வர்றவங்கக்கிட்ட இந்த வீடியோவை பார்க்குற என்னிடம் நேரில் வந்தவர்களுக்கு நிச்சயமாக இது புரியும். நீங்கள் யாருமே என்கிட்ட பேசவே மாட்டீங்க, ஜாதகத்தை கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. நேரில் வந்தவொடனே ஜாதகத்தை கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. ஜாதகத்தை கணக்கு போட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்குவேன். உங்களுடைய ஜாதகத்தை நான் நம்பவே மாட்டேன். உங்களுடைய ஜாதகத்தை நான் ஒருபோதும் நம்புறதில்லை. உங்களுடைய டேட்டா பற்றி டைம் வச்சு என்னுடைய சாஃப்ட்வேரில் நான் போட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அத்தனை கணக்குகளும் என்னென்ன லெவலில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எல்லாத்தையும் கணிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன், பலன் சொல்ல ஆரம்பிப்பேன். உங்கள்கிட்ட நான் கேட்குறதே இல்லையே, கடன்னு அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு 2 நிமிஷத்தில் கடந்த 3, 4, 5 வருடங்களில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, இப்போ எதுக்காக நீங்கள் என்கிட்ட வந்திருக்கிறீங்க? இது நேரில் வந்தவங்களுக்கு நிச்சயமான அனுபவமாக இருக்கும். யாராவது மறுத்து சொல்கிறதா இருந்தால் அப்படியே போடுங்க, கமெண்ட் பார்ப்போம். என்ன சொல்லுவேன், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த விஷயத்திற்காக வந்திருக்கிறீர்கள், இந்த இதுக்காக வந்திருக்கிறீங்க. ஒரு 3, 4 வருடங்களாக உங்களுக்கு இது நடந்துகிட்டு இருக்கு, தற்போது இது நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் 1-2 வருடங்களுக்கு இது நடக்கும். இதை நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருவேன் எல்லாத்தையும். அதுக்கு பிறகு நான் அடுத்து என்ன கேட்பேன், இனிமேல் நீங்கள் என்ன கேட்கணும்னு கேட்பேன். அப்படி சொல்லும் போது தான் நீங்கள் வாயவே திறக்க ஆரம்பிப்பீங்க. இது என்கிட்ட நேரில் வந்து அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு நாளைக்கு இத்தனை பேர் பார்க்குறேன் நேரில் பண்ணுற ப்ரெடிக்ஷன். ஃபோனில் சொன்னாலும் சரிதான், ஃபோனில் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்லையும் நிறைய பேர் 5 நிமிஷத்தில் பேசுகிறாரு, 7 நிமிஷத்தில் பேசுகிறாரு, 10 நிமிஷத்தில் முடிச்சிடாருன்னா வேறு என்ன பேசுறது? ஒரு விஷயத்திற்காக வரீங்க, அந்த விஷயம் என்ன நடக்குதுன்றது நானே சொல்லிடுறேன். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு என்னன்னு சொல்லிடுறேன், நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். அதுக்கு மேலே நீங்களும் நானும் என்ன, உங்கள் வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா, என் வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா நான் பேசிக்கிட்டு இருக்க முடியும்? இதுதான் உண்மை. எனக்கே அது வந்து புரியுது, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்கன்றது வருத்தமாக இருக்குது. அப்போ அடுத்து நேரில் வரவங்கள்ட்ட என்ன கேட்குறேன், அடுத்து என்ன நீங்கள் எந்த ஏதாவது கேட்கணுமான்னு கேட்குறேன். நீங்கள் ஏதாவது கேட்கணுன்ற போது பெரும்பாலானவர்கள் என்னிடம் சொல்லுகின்ற வார்த்தை, 30 கேள்வி எழுதி வச்சுட்டு வந்திருப்பாங்க, 40 கேள்வி எழுதி வச்சுட்டு வந்திருப்பாங்க. நான் என்ன கேட்கணும் அப்படின்ட்டு இவ்வளோ எழுதி வச்சுட்டு வந்த மனதில் நினச்சிருந்த அத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து நீங்களே எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டீங்க குருஜி, எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல அப்படின்ட்டு எந்திரிச்சு போக வேண்டியதான். இது வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே மிஞ்சி போனால் அதற்கு அப்படுத்த உங்கள் குறையை என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் சொல்லுவீங்க. ஆக ஒரு கன்சல்டேஷன்ன்றது ஒரு ஜாதகத்துக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே நான் எடுத்துக்கிறதே இல்லை, எடுத்துக்கிறதுக்கு தேவையும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே குறிஞ்சி முடிச்சிடுறாரு, இதுதான் உண்மை. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னிடம் நேரில் வருபவர்களுக்கு அதை கூட ஒரு லேடி போட்டிருந்தாங்க, அவர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கும்போது நீங்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், நான் எந்திரிச்சு வெளியே போங்கன்னு சொல்கிறதே இல்லையே. அப்போ எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கும்போது நீங்கள் கேள்விகளை கேட்கறதுக்கு தயாராக வராமல் என் முன்னாடி நான் ப்ரெடிக்ட் பண்ணோன்னா வாயடைச்சு போயிட்டு திரும்பி போயிட்டு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறாரு, 5 நிமிஷத்தில் முடிச்சிடறாருன்னு சொல்கிறது உங்களுக்கே சரியான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது இந்த நேயர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, லக்னம் ராசி இரண்டுக்கும் லக்னத்தை வச்சு தான் ஒருத்தருடைய குணங்களை வந்து, லக்னம் அதனை எடுத்து தான் ராசி, லக்னத்தை வச்சு தான் ஒருத்தருடைய குணங்களை, பிரணவன் பத்மநாபன் பரந்தாமன் பரமநாதன் பரமானந்தம், பிரணவன் பரமானந்தம். ஜாதகரது குணத்தை தெரிவிப்பதில் லக்னம் ராசி இரண்டுக்குமான வேறுபாடு என்ன? உடல் மனம் இரண்டுக்கும் சந்திரன் காரகம் வகிக்கும் நிலையில் ஒருவரது உடல் தோற்றத்தை குணத்தை குணத்தை ஒருவருடைய உடல் தோற்றத்தை குணத்தை ஏன் லக்னத்தை கொண்டு கணிக்கிறார்? லக்னம் தான் உடல், உயிர், சந்திரன் உடல், உயிர் தான் முக்கியம், உடல் அப்புறம்தான். உயிர் இருக்கும்போது உடலை கூட மாற்றிக்கலாம். ஆக இந்த அமைப்பில் ஒருவருடைய லக்னமே அவருடைய லக்னம், லக்னாதிபதி தான் அவருடைய மனம், சிந்தனை, செயல், இது எல்லாத்தையும் குறிக்கிறது.
லக்னத்தை போலவே, லக்னத்திற்கு இருக்கின்ற குண குணத்தை போலவே, சிம்மத்திற்கு ஒரு குணம் இருக்கு இல்லையா, மேஷத்திற்கு ஒரு குணம் இருக்கு இல்லையா, ரிஷபத்திற்கு ஒரு குணம் இருக்கு இல்லையா. இந்த குணங்களை பற்றி கூட ஒரு நாள் வேணா 12 குணங்கள் அப்படின்னு வேணா ஒரு தனியாக வீடியோ போடலாம். மேஷத்தில் பிறந்தவன், இதில் பிறந்தவன், மிதனத்தில் பிறந்தவன், இந்த ஒவ்வொரு கிரகத்திற்குரிய காரகத்தின் அடிப்படையில் தான் அந்த குணங்கள் அமையும். அந்த குணங்கள் அமைகின்ற ஒரு அமைப்பு தான் வந்து உங்களை பிரதிபலிக்கும். ஒரு மனிதன் அந்த லக்னாதிபதி கிரகத்தை அப்படியே பிரதிபலிப்பவனாக இருப்பான். இது வந்து மாறாத விதி. அதனை அடுத்து லக்னமும் ராசியும் கலந்த கலவைகள் அப்படிங்கிறதுனால ராசி எப்படி இருக்கு. இப்போ லக்னம் வலுவிழந்தர இன்னொன்று சொல்லிடுறோமே பாரம்பரிய ஜோதிடத்தில், லக்னம் ராசி வலுவிழந்தால் ராசி தான் பலன் தரன்ட்டு. அப்போ அந்த ராசி எங்கே இருக்கிறது, சந்திரனும் சனியும் பாவத்துவமாக சேர்ந்திருக்கிறது. இவன் சந்தேக புத்திக்காரன், அவர்கள் லக்னத்தையும் பார்க்கணும் ராசியையும் பார்க்கணும். லக்னத்தின் குணத்தை கொண்டு, லக்னத்தை கொண்டு உடல் தோற்றம் போகுது. இப்போ ஒவ்வொரு வந்த உடனே அவங்களுடைய கேரக்டரை நான் சொல்கிறது வந்து அந்த லக்னத்தின் துணை கொண்டு தான். ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஏதோ ஒரு வீடியோவில் கூட 12 முக்கிய குணங்களை சொன்னேன். 12 இருக்க மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்க. முக்கிய குணம்னா கோபம், துடிப்பு, ஃபயர் இல்லையா, கோபம் துடிப்பு. அப்போ கும்பம்னு எடுத்துக்கிட்டால் நிதானம், மெதுவாக செய்தல். ஒவ்வொரு விஷயத்தையும் 2 வார்த்தையில் சொல்லலாம். சுருக்கமாக ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டா மேஷம், மேஷ லக்னம், மேஷ ராசி, செவ்வாய் எப்படி இருக்கிறார், அந்த லக்னத்தின் பொதுவான குணம் என்ன, கோபம் துடிப்பு. கோபம் எப்போது ஒருத்தருக்கு வரும், நியாயமான விஷயங்களுக்கு தான் கோபம் வரும். உங்களுக்கு கோபம் வருதுன்னு சொன்னால் ஒரு நியாயமான விஷயங்களுக்கு தான் கோபம் வரும். ஆக அதில் எடுத்து அவர் நியாயவான் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தணும். இந்த அமைப்பில் லக்னமே ஒருவனுடைய குணத்தை உறுதிப்படுத்தும். அதனை அடுத்து ராசி பலவீனமாக இருக்கிறதா, ராசிக்கு வந்துடணும். ராசி சந்திரனோட கோபக்காரன், ராசியோடு சனி வந்து பாவத்துவமாக இருக்கிறார். இவன் வந்து சந்தேக பிராணி, பிடிவாதக்காரன். கோபமும் சந்தேகமும் பிடிவாதமும் சேருகிறது. இப்படித்தான் நீங்கள் ஜோதிடம்ன்றது அனுபவப்பட நீங்கள் அதை புரிந்து கொள்வது தான் பெரிய கடல். இந்த பெரிய கடலில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிலாம் சொல்ல முடியாது. இப்படித்தான் இப்படித்தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. என்னுடைய மனம், என்னுடைய மூளை வேறொரு விதத்தில் அதை சிந்திக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி மேஷ லக்னமாக இருக்கிறாரா, செவ்வாய் அங்கேயே இருக்கிறாரா, பாபத்துவமாக இருக்கிறாரா, கடுமையான கோபக்காரன், வாயில் வர்றது என்னன்னு தெரியாது. அவன் கிட்ட வாய்கிட்டே அவன்கிட்ட இவன்கிட்ட போய் வாய்ப்படுத்தமே அப்படின்னு சொல்லுவோம். அதே மேஷ லக்னம் கும்பராசி சனியும் அங்கே இருக்கிறார், அல்லது அப்படியே கீழே வந்துருக்கேன் விருச்சிகராசி சனியும் அங்கே இருக்கிறார். மேஷ லக்னம் விருச்சிகராசி சுத்தம் சனி அங்கே நீசனோட சேர்ந்திருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார். ஆக எதற்கெடுத்தாலும் சந்தேகம், வாழ்க்கையில் முன்னேறவே தடுமாறுகின்ற ஒரு நபராக இருப்பார். அவருடைய குணங்களே அவருக்கு கிரிமினல்னு சொல்கிறோம் இல்லையா, சில பேரை கிரிமினல்னு சொல்கிறோம். குணம் அந்த லக்னத்தை பொறுத்து தான் குணத்தின் அளவு இருக்கும், லக்னத்தை பொறுத்து தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். லக்னம் லக்னாதிபதி என்றைக்கு சுகத்துவமாக இருக்கிறாரோ அப்போது அவர் பாசிட்டிவாக இருப்பார், எதையும் மன்னிக்க தகுந்தவராக கூட இருப்பார். ஏமாலின்னு தனுசு லக்னக்காரனே மீன லக்னக்காரனே ஏன் ஏமாலின்னு சொல்கிறேன், குரு அதிகமாக சுகத்துவமாக இருந்தால் ப்ராட் மைண்டடாக இருப்பார், ஏமாறுவார். ஏமாந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஏமாறுவதற்கு தயாராக இருப்பார். ஆகவே லக்னம் தான், லக்னாதிபதி தான், ஒரு லக்னாதிபதி கிரகத்தை அப்படியே பிரதிபலிப்பவனாக அந்த மனிதன் இருப்பான். ராசி அதனை எடுத்து அவனுடைய குணத்தை வந்து தீர்மானிக்கும். ராசி எப்போ ராசியும் சுபத்துவமாக இருக்கா, கொடுத்து வச்சவன் கேரக்டரே நல்ல கேரக்டர். சரி, சைக்காலஜி படி வந்துடுவோம். சைக்காலஜி படி எப்படி வருது, சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்க, உன் மனசை போலவே. அவன் நம்முடைய ஆன்மீக நூல்களுக்கும் வந்துடுவோம். எண்ணம் போலவே வாழ்வு, உன்னுடைய எண்ணம் தான் உன்னை தீர்மானிக்கிறது. ஆழ்மனதில் எப்போது நீ நேர்மறை எண்ணங்களை கொண்டு வருகிறாயோ அப்போது நீ நன்றாக இருக்கிறாய். இதுதானே வந்து சைக்காலஜி ஆன்மீகம் ஜோதிடத்துக்கு அப்பால. ஜோதிடம் என்ன சொல்கிறது, எண்ணத்தை மனதை கிரகங்கள் ஆக்கிரமிக்கின்றன, அந்த ஆக்கிரமித்து உன்னை இயக்குகின்றன. அப்போ வந்து சனி ஒருவனுடைய மனதை பாபத்துவமாக இயக்கும் பொழுது, சனி லக்னாதிபதியாகி பாபத்துவமாக இருக்கும்போது அவர் எந்த அளவில் இருப்பார், தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பார். என்கிட்ட தனியாக இதெல்லாம் ஒத்துக்கிட்டாம நிறைய பேர் என்கிட்ட மேம்போக்காக உள்ளனா கூட தனிமையில் பேசும்போது, குருஜி நீங்கள் எழுதுகின்ற அத்தனை நெகட்டிவ் குணம் என்கிட்ட இருக்கு, வெளியில் தான் நான் அதை காட்டிக்கிறது இல்லை, சந்தேகப்படுவேன், வெளியில் தெரியாது. ஆக அந்த தாழ்வு மனப்பான்மை, அவனை விட நம்மளை விட அவன் நல்லா இருக்கலாம் அப்படின்ற தாழ்வு மனப்பான்மையை சனி கொடுப்பார். சந்தேக குணத்தை கொடுப்பார். குறுகிய மனப்பான்மை, எனக்கு தான் சுயநலம் சனியோடது, பொதுநலம் சந்திரன் குருவோடது. அப்போ சுயநலம், ஏன்னா சந்திரன் தாய், தாய் வந்து எப்பவுமே பொதுவாக சுயநலத்தோடு இருக்க மாட்டான், தனக்கு சோறு இல்லைனா கூட பிள்ளைங்களுக்கு போட்டு தான் பார்ப்பான். அப்போ எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றன, எந்த லக்னம் சனியின் லக்னமா, புள்ள நரித்தனம் நயவஞ்சகம் இருக்கும். சில பேர் வந்து ராகு தான் ஃப்ராடுன்னு கூட சொல்லியிருந்தாங்க, ராகு ஃப்ராட் இல்லை, சனி தான் ஃப்ராடு. அப்போ இந்த புள்ள நரித்தனம், ஏமாற்று, நயவஞ்சகம் இவைகளை அந்த லக்னத்தில் பிறந்தவர் பிரதிபலிப்பதாக இருப்பார். சரி,
மகர லக்னத்தில் பிறந்த ஒருவர் மிகப்பெரிய நல்லவராக இருக்கிறார், நிச்சயமாக ஒத்துக்கொள்கிறேன், இருப்பார். சுபத்துவமாக சனி இருக்கும் போது லக்னத்தோடு சுபர்கள் தொடர்பு கொள்ளும் போது நிச்சயம். அதுக்குத்தான் வந்து நீங்க காம்பினேஷன்ஸ் வந்தோம்னா ஜோதிடத்துல, ஜோதிடம்னு வந்துட்டாலே சுத்தமா இந்த காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் இதை இதில் எங்கே எதை பொருத்தி பார்ப்பது அப்படின்ற காம்பினேஷனுக்குள்ள நீங்கள் என்றைக்கு வருகிறீர்களோ அப்போது சகலத்தையும் சுபத்துவ சூட்சுமகளுக்களோடு உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியும். சக்தி பாண்டியன், சக்தி பாண்டியன் பி யூடியூப் நேயர், சக்தி பாண்டியன் பி குருஜிக்கு வணக்கம். உங்களை நேரில் சந்தித்தது உண்டு. என் திருமண நாள் குறித்தது நீங்கள் தான். இறை துணை கொண்டு அவ்வண்ணமே நிகழ்ந்தது. மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி. இறை துணை கொண்டு அவ்வண்ணமே நிகழ்ந்தது. லக்னத்திற்கு கேள்வி, லக்னத்திற்கு 5 மற்றும் 6 அதிபதியின் தசையாகி 6 வீடு சொந்தராசியானால் அந்த ராசிநாதன் தசை என்று எடுத்துக்கலாமா? உதாரணம் கன்னி லக்னம் கும்பராசி. ஆமாம், கும்ப லக்னம் கன்னி லக்னம் கும்பராசி. அப்போ என்ன சொல்கிறீங்கன்னா ராசிநாதன் தசைன்னு நான் அடிக்கடி பேசுகிறேன் இல்லையா. லக்னாதிபதி தசையும் ராசிநாதன் தசையும் மிகப்பெரிய கெடுதல்களை செய்யாது. கூடுமானவரை லக்னாதிபதியும் ராசிநாதனும் காப்பாற்றவே முயற்சிப்பார்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா லக்னத்திற்கு இணையான ஒரு அமைப்பு ராசி, லக்னத்திற்கு இணையான ஒரு அமைப்பு ராசி அப்படிங்கிற போது லக்னாதிபதியும் ராசிநாதனும் கெடுக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. அப்போ கெடுக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை என்ற போது இங்கே நீங்கள் ராசிநாதனை தான் எடுத்துக்கணும். ராசிநாதன் எந்த நிலையிலும் அட்டமாதிபதியாக இருந்தாலும் ராசிநாதன் தான். ஆனாலும் அதுக்கு ஆனாலும் இஃப் பட்டுன்னு உள்ள போகும். அது இன்னொரு இடத்துல ராசிநாதன் அட்டமாதிபதி எப்படி வருவார் அப்படின்ற இடத்துல வேணால் விளக்கலாம். இந்த இடத்துல அவர் ராசிநாதனுடைய இதாகத்தான் கெடுதல்களை அவர் அந்த 6 அதிபதியோட இதை விட ராசிநாதனுடைய நன்மையில தான் அதிகமாக செய்வார். கடல் லக்னம் கும்பராசி. சரியா, இன்றைய நிறைவை முடிச்சுக்கிறேன். வணக்கம்.